புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 58-59 பக்கம் 151 தலைப்பு முழுமையான சீர்கேடு எனும் உபதேசம் வேத வாக்கியங்களுக்கு முரணானது. இப்பொழுது நாம் ஆரம்ப கால சீர்திருத்தவாதிகளினால் முழுமையான ஒழுக்கக்கேடு அல்லது சீர்கேடு எனும் உபதேசம் பரப்பிவிடப்பட்ட போது அவர்களின் சிலருடைய மனங்களில் காணப்பட்டதும் தற்காலத்தில் அனைவரினால் கோட்பாடாக ஆதரிக்கப்படுகிறதும் நாம் மறுத்து கருத்து தெரிவிக்கிறதுமான கருத்திற்கு வருகிறோம். ஆகாமின் மீறுதல் காரணமாய் பரவலாய் மனுஷ குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் பாதிப்பிற்குள்ளாக்கும் விதத்தில் பரவலாய் சீர்கேடு உண்டானது என்றும் இதனால் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்றும் வேத வாக்கியங்களோடு கூட நாமும் முன்வைக்கின்றோம். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. 14 சங்கீதம் 3 வசனம். அப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 3:10 வசனம். ஆனால் இந்த சீர்கேடானது முழுமையானது என்பதை நாம் மறுக்கிறோம். மனித குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு நபரும் முற்று முழுமையுமாக அனைத்திலும் எந்த ஒரு நல்லவைகள் அல்லது பாராட்ட தகுந்தவைகள் இல்லாமல் சீர்கெட்டு போய்விட்டனர் என்பதை நாம் மறுக்கிறோம். முழுமையால் சீர்கெட்டு போனவர்கள் என்று நாம் அறிந்திருக்கும் ஒரே நபர் பொய்க்கும் சகல பொல்லாப்புகளுக்கும் பிதாவாகிய சாத்தானே ஆவார். பரவலாக சீர்கேடும் மோசம்தான். மிகவும் பரவலாக இருக்கிறபடியால் எந்த மனுஷனும் அவன் தன்னில் சுதந்திரித்துக் கொண்டதும் வளர்த்து கொண்டதுமான சீர்கேட்டினை கண்டுகொள்வதற்கும் தன் சக மனுஷர்களிடத்தில் உள்ளவைகளை கண்டுகொள்வதற்கும் சிரமப்படுகிறதில்லை. சிலர் வேறு சிலரை காட்டிலும் அதிகமாய் சீர்கெட்டிருப்பார்கள். சிலர் தங்களுடைய சுபாவத்திலும் குணலட்சணத்திலும் தேவனுடைய ஆதி சாயலை கொஞ்சம் மங்களடைய பெற்றவர்களாகவும் அழிக்க பெற்றவர்களாகவும் காணப்படுகின்றனர். நாம் துர்குணத்தில் உருவானோம் என்றும் எல்லாவற்றை பார்க்கிலும் மனிதனுடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்றும் உள்ள வேத வாக்கியங்களின் அறிக்கைகளுக்கு இசைவாக பார்க்கப்படுகையில் சீர்கேட்டினை அடையாளம் கண்டு கொள்ளுவதற்கு தங்கள் கண்களை திறக்க பெற்ற ஒவ்வொரு சிந்திக்கும் நபரினாலும் அந்த சீர்கேட்டினை எங்கும் கவனிக்க முடியும். சிறு பிள்ளைகளிடத்திலும் கூட கவனிக்க முடியும். சுயசித்தம், மூர்க்கத்தனமான பிடிவாதம், கோபம் ஆகியவை பிறந்த சில வாரங்களே ஆன குழந்தைகளிடம் அடிக்கடி பார்க்க முடிகின்றது. திருத்திடுவதை அவசியமாக்கிடும் இந்த தன்மைகளானது பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு வந்துள்ளது என்பதை பெற்றோர் நினைவு கூறுகையில் இது பெற்றோர் குழந்தைகளை திருத்த முற்படுகையில் அவர்களை மிகவும் பொறுமை கொள்ளவும் அதே சமயம் திருத்தம் செய்யும் விஷயத்தில் மிகவும் அக்கறையாயும் உறுதியாயும் விழிப்பாயும் இருக்க செய்யும். இவ்வாறாக கிறிஸ்தவ பெற்றோர் தன் பிள்ளையை பயிற்சிவிக்க வேண்டிய விதத்தில் பயிற்சிவிப்பதில் மிகவும் உறுதியாய் இருப்பது மாத்திரமல்லாமல் இந்த பயிற்சியினையும் திருத்தம் செய்தலையும் வழங்குவதில் மிகவும் இரக்கத்தோடும் அன்போடும் பொறுமையோடும் காணப்பட வேண்டும். ஆமீன்.